பட்டம் பறக்குது இந்த பாடமாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? பட்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பட்டம்னா கைட்டு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகான வண்ண பட்டமோட படமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பட்டமுக்கு வாலும் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இப்போ படிப்போமா நம்ம இந்த பாடலை? வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. வண்ணப்பட்டம்னா ஒரு கலர்ஃபுல்லான கைட், ஒரு கலர்ஃபுல்லான பட்டம் பறக்குது. அது எப்படி பறக்குதான்? வளைந்து நெளிந்து பறக்குது. நீங்கள் பட்டம் வந்து மேலே வந்து ஆகாயம் ஸ்கையில் பறக்கும்போது பார்த்துருப்பீங்கல்ல, அது வந்து எப்படி பறக்கும்? பறக்கும்போது வளைஞ்சு வளைஞ்சு பறக்கும், வளைந்து நெளிந்து பறக்குது. மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. அது என்ன பண்ணுதான்? கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அதனோட தலையை ஆட்டி மேலே கீழே மேலே கீழேன்ட்டு அந்த வண்ணப்பட்டம் பறந்து போகுது. அடுத்த பேராகிராஃப், வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது, அங்கும் இங்கும் மாடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. அந்த பட்டம் எங்கே பறக்குது? பட்டம் வந்து வானத்தில் தானே பறக்கும். வானில் பட்டம் பறக்குது. அது பறக்கும்போது பட்டத்துக்கு பாருங்கள் வால் இருக்கா, அந்த வாழை ஆட்டி பறக்குது, வாழையாட்டி பறக்குது. அங்கும் இங்கும் மாடி அசைந்து, அது என்ன பண்ணுதான் வானத்தில்? அங்கே இங்கே ஆடி அசைந்து அழகாய் ரொம்ப அழகாக மேலே பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பேராகிராஃப், வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. வானத்தில் வந்து நல்ல காற்றடிக்கும் போது தான் பட்டம் ரொம்ப நல்லா பறக்கும், இல்லைனாக்கா பட்டம் வந்து சரியாக பறக்காது. அதை தான் சொல்கிறாங்க, வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது. வித்தைனா கிம்மிக்ஸ், வித்தை காட்டி பறக்குது. வட்டம் அடிக்கும் பறவையோடு, வானத்தில் பறவையும் பறக்கும்ல, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கும்போது வட்டம் அடித்து பறக்கிற அந்த பறவையோடு இந்த வண்ணப்பட்டமும் போட்டி போட்டு பறக்குது. இன்னொரு தடவை இந்த பாடலை பாடலாமா? வண்ணப்பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது, அங்குமிங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. விடை சொல் உள்ளே செல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸோட பேர் என்ன, அந்த இடத்தோட பேர் என்னன்னு அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். விளையாட்டு உலகம். விளையாட்டு உலகம்னாக்கா இது எந்த மாதிரி ஒரு இடம்னா, நீங்கள் இந்த தீம் பார்க் அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் போயிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடம் தான் விளையாட்டு உலகம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் உள்ளே போகிறாங்க. நீங்கள் இந்த தீம் பார்க் முன்னாடினா பார்த்தீங்கன்னாக்கா பஃபூன் மாதிரி இல்லைன்னா மற்ற இது மாதிரியெல்லாம்க்கா வேஷம் போட்டு வேடம் அணிந்து சில பேர்லாம் நின்று உள்ளே வரவேற்பாங்கல்ல, அது மாதிரி ஒருத்தர் இங்கேயும் நின்றுட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாங்க குழந்தைகளே விடுகதைக்கு விடை சொல்லுங்க, உள்ளே செல்லுங்க. விடுகதைனா ரிடல்ஸ். வாங்க குழந்தைகளே வாங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரிடில்ஸ்லாம் கேட்பேன், அதுக்கு அந்த விடுகதைக்கு நீங்கள் கரெக்டான விடை சொன்னீங்கன்னா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. முதல் முதல்ல கேட்குற விடுகதை என்னன்னு பார்ப்போமா? உருண்டு உருண்டு ஓடும், தரையில் தட்டத்தட்ட மேலே எழும், அது என்ன அப்படின்னு கேட்குறாரு அவர். உருண்டு உருண்டு ஓடும், எது உருண்டு உருண்டு ஓடும்? தரையில் தட்டும் போது மேலே எது வரும்னா பந்து. அதுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணும் பையனும் சொல்கிறாங்க, ஓ எனக்கு தெரியும் பந்து தானே அப்படின்னு கேட்குறாங்க. பந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கீழே போட்டிங்கன்னா அது உருண்டு உருண்டு போகும், நீங்கள் அதை தரையில் தட்டுனீங்கன்னா மேலே வரும் பந்து. உடனே அவர் சொல்கிறாரு, ஆகா சரியான விடை, நீங்கள் உள்ளே போகலாம், கரெக்டாக நீங்கள் ஆன்சர் விடை பண்ணிட்டீங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
அப்போ அந்த பசங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நன்றி, தேங்க்யூ சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்து விடுகதைக்கு விடை சொல்லுங்க, நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன நல்லா விடுகதை கேட்குறாங்கன்னு பார்ப்போமா. சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே. இதனோட விடை உங்களுக்கு தெரியுமா? இஸ்திரி பெட்டி. இஸ்திரி பெட்டி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நல்லா சூடாகும். நீங்கள் சுருக்கமாக இருக்க சட்டையெல்லாம் அதில் அயன் பண்ணலாம்ல, அப்போ அதனோட விடை இஸ்திரி பெட்டி. கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்திடுமே. எது வந்து கையை வீசி நல்லா சுற்றி உங்களுக்கு வீட்டில் நீங்கள் உட்காந்துட்ருக்கும் போது உங்களுக்கு எது காற்று தரும்? மின் விசிறி. மின் விசிறிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு கைகள்னா அந்த விசிறியை சொல்கிறாங்க, அது சுற்றும் போது நமக்கு காற்றை தருது இல்லை, மின் விசிறி. அதனோட விடை மின் விசிறி. கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே. எது சொல்லுங்க பார்க்கலாம்? உங்கள் வீட்டில் எதை வந்து உங்கள் அம்மா அப்பா டெய்லி கிழிப்பாங்க? கிழமை சரியாக காட்டிடும். நாட்காட்டி. அதனோட விடை நாட்காட்டி. கேலண்டர். கேலண்டரை நீங்கள் டெய்லி ஒன்று ஒன்றா கிழிச்சிட்டே வரும்போது அந்தந்த தேதி மறுநாள் வரும்ல, நாட்காட்டி. உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே. தீப்பெட்டி பார்த்துருக்கீங்களா? தீப்பெட்டிக்கு உள்ளே இருக்க தீக்குச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட உச்சியில் அந்த உச்சியில் அந்த மருந்து இருக்கும். அந்த மருந்து வந்து நம்ம அந்த தீப்பெட்டியில் உரசும் போது அதிலிருந்து நெருப்பு வரும். அதனோட ஆன்சர் தீக்குச்சி. பொறுத்து நிரப்பு. பொருத்தமானதை பொறுத்துங்க, நிரப்புங்க. இங்கே பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க, நிரப்புக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ பண்ணலாமா? இங்கே வந்து ஒரு பழம் இருக்குது, இங்கே அவங்களே வந்து ஒன்று பொருத்தியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆமையும் நத்தையும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே விலங்கு, அதனால் இதையும் ரெண்டு விலங்கையும் பொருத்தியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பழம் கொடுத்துருக்காங்க, இங்கே பனானா இருக்குது, வாழைப்பழம். இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுங்கள். அடுத்து இங்கே தொலைபேசி இருக்குது. இது கீழே இங்கே வந்து செல்ஃபோன் இருக்குது, செல்பிசி. இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுங்கள். அடுத்து இங்கே ஒரு பூ, சன்ஃப்ளவர் பூ இருக்குது, அதை வந்து இங்கே செம்பருத்தி கூட மேட்ச் பண்ணுங்கள். அடுத்து இங்கே பந்து இருக்குது, இங்கே இறகு பந்து இருக்குது. இது ரெண்டுமே ஸ்போர்ட்ஸ், அதனால் இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுங்கள். அடுத்து நிரப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் லைனில் என்ன இருக்குன்னா ஒரு கரடி பொம்மை, டெடி பேர் இருக்குது. அடுத்து ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னா பனிக்கூழ். இங்கே வந்து ஒரு ஃப்ளார் இருக்குது, பூ இருக்குது, மலர். அடுத்து வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, வண்ணத்து பூச்சி. இந்த லைனில் நாலு என்னென்ன இருக்குது? டெடிபேர், ஐஸ்கிரீம், ஃப்ளார், பட்டர்ஃப்ளை. இது நாலும் இருக்குது. கரடி பொம்மை, பனிக்கூழ், மலர், வண்ணத்து பூச்சி. இப்போ கீழே செகண்ட் லைனில் பாருங்கள், வண்ணத்து பூச்சி இருக்குது, மலர் இருக்குது. இங்கே வந்து ஒன்று ஃபில் பண்ணணும், நம்ம நிரப்பணும். அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு கரடி பொம்மை. இங்கே என்ன மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், ஐஸ்கிரீம் மிஸ் ஆகிருக்கு, பனி கூழ். அதை வந்து இங்கே நீங்கள் வரையணும். அடுத்து மூணாவது லைனில் பாருங்கள், ஐஸ்கிரீம் இருக்குது, பக்கத்தில் ஒன்று விடுபட்டு இருக்குது, அடுத்து கரடி பொம்மை இருக்குது, அப்புறம் மலர் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? வண்ணத்து பூச்சி வரும். அடுத்து இங்கே நாலாவது லைனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒன்று விடுபட்டு இருக்குது, அடுத்து வந்து இங்கே கரடி பொம்மை இருக்குது, அது பக்கத்தில் வண்ணத்து பூச்சி இருக்குது, பக்கத்தில் விடுபட்டு இருக்குது. இப்போ இங்கே ஐஸ்கிரீம், இங்கே மலர். இதுதான் இதனோட ஆன்சர். அ
அடுத்த பேஜில் என்ன இருக்குன்னா, முகமூடி மாட்டு நடித்து காட்டு. முகமூடினா மாஸ்க். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த கடைங்கள்லாம் முகமூடி மாஸ்கெல்லாம், நிறைய மாஸ்க் இருக்கும், நிறைய விலங்குகள் மாஸ்கெல்லாம் இருக்கும், மங்கி மாஸ்க் இதெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த மாதிரி இங்கே இந்த முகமூடி மாட்டி அந்த மாதிரி நடித்து காட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பிடித்த முகமூடியை போடுங்க, நடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் வந்துட்டு ஒரு காகமோட முகமூடி போட்டுக்கிறான். கா கா கா, நான் தான் காகம், நான் பறப்பேன் அப்படின்னு காகத்தோட முகமூடி போட்டு சொல்கிறான். அந்த பொண்ணு, அந்த சிறுமி என்ன பண்ணுறா பாருங்க, ஒரு முயலோட முகமூடி எடுத்து போட்டுக்கிட்டு, நான் தான் முயல், நான் தாவி ஓடுவேன், எனக்கு கேரட் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம வந்துட்டு சிங்கத்தோட முகமூடியை போட்டு நம்ம சொல்லலாமா? சிங்க முகமூடி போட்டு என்ன சொல்லலாம்? நான் தான் சிங்கம், நான் காட்டிற்கே தலைவன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேறு ஏதாவது டைலாக் சொல்கிறதா இருந்தாலும் அந்த முகமூடி போட்டு சொல்லலாம். அடுத்து இன்னொரு முகமூடி போட்டு ட்ரை பண்ணலாமா? இப்போ நம்ம மங்கி குரங்குவோட முகமூடி போட்டு போடுறதா நினச்சிக்கலாம். குரங்கோட முகமூடி போட்டு என்ன சொல்லுவேன்? நான் தான் குரங்கு, நான் மரத்தில் தாவி தாவி ஓடுவேன், எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும். அடுத்து இப்போ வந்து யானையோட முகமூடி போடுறோன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லலாம்? நான் தான் யானை, எனக்கு அழகான தும்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்கே ஒரு நாய் இருக்குது, நாய்க்கு என்ன சொல்லலாம்? நான் தான் நாய், நான் நன்றியுள்ளவன், நான் லுல் லுல் என்று குறைப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு மாஸ்க் முகமூடி போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடித்து காட்டுங்க பார்க்கலாம். பெயர் எழுது, பரிசு பெறு. பொம்மை வேண்டுமா? பெயரை எழுதுக, பரிசாக பெறுங்க. முதல்ல இங்கே என்ன இருக்கு பாருங்க, இந்த பெயரை நம்ம எழுதணும். ஆ மை, ஆமை. இது என்னது? பூ நை, பூனை. இது ஆந்தை, ஆ இன் தை, ஆந்தை. அடுத்து இவங்களே கொடுத்துட்டாங்க, இது பேர் மைனா, மை நா. இங்கே என்ன இருக்கு? நத்தை, நா இத்தை, நத்தை. இங்கே இருக்கிறது தவளை, த வ லை, தவளை. அடுத்தது இங்கே என்ன இருக்கு பாருங்க, யானை, யா நை, யானை. அடுத்து இங்கே என்ன இருக்கு? முதலை, மு த லை, முதலை. இங்கே இருக்கிறது குதிரை, கு தி ரை, குதிரை. இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தோட பெயர்களையும் எழுதிட்டோமா? ஆமை, பூனை, ஆந்தை, மைனா, நத்தை, தவளை, யானை, குதிரை, முதலை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எழுத்தை நீக்கு, சொல்லை எழுது. வட்டங்களை நிரப்புங்க, அந்த எழுத்துக்களை கட்டத்தில் நீக்கி சொல்லை கண்டுபிடிங்க. இங்கு ப்ளஸ் ஆ, ஞா. இல், அந்த ஞா இங்கே அடிச்சிருக்காங்க. அப்போது பூங்கொத்து, அது அவங்களே அந்த ஞா அடிச்சுட்டு பூங்கொத்து அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல். அடுத்தது இல் ப்ளஸ் ஏ, லே. அந்த எழுத்தை நீக்கலாமா? செகண்ட் லைனில் பாருங்கள், அந்த லேன்ற எழுத்தை நீக்கிட்டா என்ன கிடைக்குது நமக்கு? மீன் தொட்டி, மீ இன் தோ இட்
தொட்டி, மீன் தொட்டி. அடுத்தது இர் ப்ளஸ் ஐ, ரை. இப்போது மூணாவது லைனில் அந்த ரைன்ற அந்த எழுத்தை நீக்கிடுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? அடுத்தது பாருங்கள், இன்னொரு லெட்டரும் நம்ம இன்னொரு எழுத்தையும் நீக்கணும். இ ப்ளஸ் இ, அதையும் நீக்கிட்டா பௌர்ணமி, பௌர்ணமின்ற சொல் கிடைக்குது. பௌ இர் ந மி, பௌர்ணமி. அடுத்தது ழ் ப்ளஸ் உ இஸ் ஈக்குவல் டு ழூ. அடுத்த லைனில் ழூ அப்படின்ற அந்த எழுத்தை நீக்கிறங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? மயில் தோகை, ம இல் தோ கை, மயில் தோகை. அடுத்தது இங் ப்ளஸ் ஏ, கே. இந்த லெட்டரை அடுத்த லைனில் நீக்கிருங்க. அடுத்து எந்த லெட்டரை நீக்கணும் பாருங்கள், இவ் ப்ளஸ் இ வி, அந்த லெட்டரையும் நீக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? நெய் தோசை, நே இ தோ சை, நெய் தோசை. அடுத்தது இர் ப்ளஸ் உ இஸ் ஈக்குவல் டு ரூ, ரூன்ற அந்த எழுத்தை இங்கே நீங்கள் நீக்கிடுங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? பொன் வண்டு. நமக்கு அடுத்து கிடைத்திருக்க புதிய சொல் பொன் வண்டு. போ இன் வ இன் டு, பொன் வண்டு. நமக்கு கிடைச்சிருக்க புதிய சொற்கள் பூங்கொத்து, மீன் தொட்டி, பௌர்ணமி, மயில் தோகை, நெய்தோசை, பொன் வண்டு. அடுத்தது பட்டியலை படி பிடித்ததை சுவை. உணவு பெயர்களை படிங்க, பிடித்ததை சாப்பிடுங்க. கீழே சில உணவு பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அதை நம்மளை படித்து பார்க்க சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட சொல்கிறாங்க. முதல்ல என்ன இருக்கு? குட்டி இட்லி, குட்டி இட்லி. நெய் தோசை, மசால் தோசை. ஆப்பம், இடியாப்பம். கேழ்வரகு அடை, சோளப்பிட்டு. அவல் உப்மா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு. பொங்கல், மெதுவடை. இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூழ். இன்னொரு தடவை நம்ம இதை படித்து பார்க்கலாமா? இந்த உணவு பெயர்கள் குட்டி இட்லி, நெய் தோசை, மசால் தோசை, ஆப்பம், இடியாப்பம், கேழ்வரகு அடை, சோளப்பிட்டு, அவல் உப்மா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு, பொங்கல், மெதுவடை, இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூழ். நீங்களும் படிங்க, பிடித்தவற்றை சாப்பிடுங்க. அடுத்தது வரிசைப்படுத்து வழியை கண்டுபிடி. அகர வரிசையில் சொல்லுங்க, பரிசை பெறுங்க. அகர வரிசைனா அஇ உ ஏ ஐ ஓ ஔ. இந்த பையன் முதல்ல அ, அதில் போகிறான் அணில். அணில்கிட்டேருந்து எங்கே போகும்? ஆ, ஆறு, ஆறு கிட்ட போகுது. நெக்ஸ்ட்டு இ, ஈனாக்கா நீங்கள் அந்த வழி போட்டுகிட்டே போனீங்கன்னா இறகு கிட்டே போகணும். இறகுலேருந்து ஈச்ச மரம், ஈ. ஈலேருந்து எங்கே போகணும்? உ, அந்த எழுத்துக்கிட்ட போகணும். உப்பு, ஊக்கப்புறம் ஊ, ஊமத்தம்பூ. ஊமத்தம்பூலேருந்து எங்கே போகும்? ஊக்கப்புறம் ஏ, எலுமிச்சை, அங்கே போகணும். ஏ, ஏன்ற எழுத்துக்கிட்ட போங்க, எலுமிச்சை. அடுத்து ஏ, ஏர். அங்கேருந்து எங்கே போகணும்? ஏக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்? ஐ, ஐப்பசி. அடுத்தது ஐக்கு அப்புறம் ஓ, ஒலிப்பெருக்கி. ஒலிப்பெருக்கி கிட்டேருந்து ஓன்ற எழுத்துக்கிட்ட போகணும். ஓனான், ஓனான் கிட்டேருந்து ஔடதம்.
அவுடதம்க்கு அப்புறம் இருந்து பார்த்திங்கன்னா அந்த பரிசு பொருள் கிட்டே போயாச்சு. இப்போ நம்ம வழியை கண்டுபிடிச்சாச்சா? அகர வரிசைனா அ அ இ உ ஏ ஐ ஓ ஔ, இந்த வரிசையில் நம்ம போகணும். இதில் முதல்ல இருக்கிறது என்னது? ஆல அணில், ஆனாக்கா ஆறு. அடுத்தது இறகு. இது பார்த்திங்கன்னா அகர வரிசையில் இருக்கும். அதனோட முதல் எழுத்து பார்த்திங்கன்னா அகர வரிசையில் இருக்கும், ஆயில இருக்கும். இறகுக்கு அப்புறம் ஈச்ச மரம். அடுத்தது உப்பு. உப்புக்கு அப்புறம் ஊல வரணும், ஊமத்தம்பு. அடுத்தது எலுமிச்சை. அடுத்தது ஏர். அடுத்தது ஐப்பசி. ஐப்பசிக்கு அப்புறம் என்ன வரும்? ஒலிப்பெருக்கி. ஓக்கு அப்புறம் ஓ. ஓணான். ஓணான்க்கு அப்புறம் ஔடதம். இதுதான் அகர வரிசையில் கரெக்டாக வரும். ஐ உ ஏ ஐ ஓ ஔ, அதனோட முதல் எழுத்து பார்த்திங்கனாக்கா அந்த சொல் எல்லா சொல்லுளோட முதல் எழுத்து அகர வரிசையில் இருக்கும். ஐன்னு அதில் ஐனா அதே மாதிரியே நீங்கள் வழி போட்டுட்டு வந்தீங்கனாக்கா அந்த பையன்கிட்டேருந்து பரிசு பொருள் கிட்டே போயிடும். வாங்க விளையாடலாம். விளையாடு வலிமை பெறு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் விளையாடிட்டுருக்காங்க. என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்றதை பார்ப்போமா? உங்களுக்கு பிடித்த விளையாட்டுக்கள் என்னென்ன நீங்களும் விளையாடுங்க. இங்கே முதல்ல பார்த்தீங்கனாக்கா என்ன விளையாடுறாங்க? இந்த ரெண்டு பசங்க, ஒரு பையன் முன்னாடி போகிறான், ஒரு பொண்ணு கண்ணை மூடிட்டு வரா. இந்த விளையாட்டோட பெயர் என்ன? கண்ணா மூச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் பம்பரம் விட்டுட்ருக்கான், அது பம்பரம் விடுதல். இங்கே கோலி விளையாடிட்டுருக்காங்க ரெண்டு பசங்க, கோலி ஆடுதல். பின்னாடி பார்த்தா குதி ஆட்டம், ஸ்கிப்பிங். ஒரு பொண்ணு குதிக்கிறா, ரெண்டு பையன் ஸ்கிப்பிங் போடுறாங்க. இங்கே வந்து இதுக்கு பேர் என்னது? தட்டாங்கல். இதுக்கு பேர் பல்லாங்குழி. இங்கே என்ன விளையாடுறாங்கன்னா பல்லாங்குழி. இங்கே பரமபதம், பரமபதம் விளையாடிட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் நம்மளோட தமிழக பாரம்பரிய விளையாட்டுக்கள். கண்ணாமூச்சி, இது எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாமா? க இன் நா மூ இ சி, கண்ணாமூச்சி. இந்த விளையாட்டுக்கு பேர் கண்ணாமூச்சி. இந்த விளையாட்டோட பெயர் தட்டான்கள். த இட் டா இன் க இல், தட்டான்கள். அடுத்தது இவங்க இந்த விளையாடுற இந்த விளையாட்டை எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? கோ லி, கோலி ஆ டு த இல், ஆடுதல், கோலி ஆடுதல். இந்த விளையாட்டுக்கு பெயர் பம்பரம் விடுதல். ப இம் ப ர இம், பம்பரம். வி டு த இல், விடுதல், பம்பரம் விடுதல். அடுத்தது இதுக்கு பெயர் ஸ்கிப்பிங், குதியாட்டம். கு தி யா இட் ட இம், குதியாட்டம். அடுத்து இந்த விளையாட்டோட பெயர் பரமபதம். ப ர ம ப த இம், பரமபதம். இதற்கு பெயர் பல்லாங்குழி. நீங்கள் விளையாடிருப்பீங்கல்ல இந்த விளையாட்டெல்லாம். ப இல் லா இங் கு
விழி, பல்லாங்குழி, இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுக்கள், ட்ரெடிஷ்னல் கேம்ஸ். உங்களுக்கு பிடித்த விளையாட்டுக்கள் என்னென்ன, நீங்களும் விளையாடுங்க. விளையாட்டு உலகம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது, உங்களுக்கும் அப்படித்தானே.